ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். எ வேர்ட் ஃபார் டுடே நிகழ்ச்சி மூலமாய் உங்களை இந்த காலவேளையில் சந்திக்கிறதிலே அதிகமாக சந்தோஷப்படுகிறோம். இந்த வாரத்திலே நாம் தாவீதை குறித்த சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு சுருக்கமாக 5 நிமிடம் தான், ஒரு நாளைக்கு சில தலைப்புகள் அல்லது சில மனிதர்களை குறித்து நாம் வித்தியாசமாக தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தாவீது வேதத்திலே ஒரு வித்தியாசமான மனிதர். ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்திற்கு மிகவும் ஏற்றவர். இப்படிப்பட்ட சாட்சி பைபிளில் வேறு யாருக்கும் என்ன செய்யப்படவில்லை, கொடுக்கப்படவில்லை. அந்த அளவிற்கு ஆண்டவரோடு மிகவும் நெருக்கமாக வாழ்ந்த ஒரு மனிதர். அவரை குறித்த சில சுபாவங்களை நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்வோம், செயல்படுத்துவோம். இன்றைக்கு ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன், அவருடைய வித்தியாசமான பார்வை, இஸ் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். தேசத்தில் பெரிய யுத்தம் நடக்கிறது. அங்கே சவுல் ராஜ்யத்தின் தளபதி, அவர் தலைவர், அவர் நிறைய ஆலோசனை கொடுக்குற அமைச்சர்கள் இருந்தார்கள். ஹீ ஹேட் அ கேபினட் அண்ட் ஜென்ரல்ஸ், மிலிட்ரி ஜென்ரல்ஸ், அண்ட் ஹீ ஹேட் ஹியூமன் ஃபோர்ஸ், மனித சக்தி அவனிடத்தில் என்ன செய்தது இருந்தது. ஆனால் அவங்க எல்லாருக்குமே அந்த யுத்தத்தில் ஜெயிக்க முடியாமல் போனதுக்கு ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் அடிக்கடி சொன்ன வார்த்தை, வந்து நிற்கிற அந்த மனிதனை கண்டீர்களா? 1 சாமுவேல் 17 நாம் என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம், வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? 25 வசனம். இதை தான் திரும்ப திரும்ப பேசிக்கொண்டதாகும். They were always looking at the problem. கோலியாத் ஒரு பிரச்சனைக்குரிய மனிதன், உண்மை. அவனிடத்துல பயங்கரமான ஆயுதம் இருந்தது. அவன் வைத்திருந்த ஆயுதம், அவன் போட்டிருந்த அந்த கேடகத்தினுடைய அளவுகள் எல்லாம் கூட ஆண்டவர் வேதத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறான். அவனுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது கொஞ்சம் பயமுறுத்துகிற சரித்திரம் அவனுக்கு இருந்தது. ஆகவேதான் அவர்கள் வந்து நிற்கிற அந்த மனிதன் என்று சொல்லி அவனை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தாவீது ஒருவன் தான் வந்து நிற்கிற அந்த மனிதனை பார்க்கவில்லை. அவன் சொன்ன வார்த்தை பாருங்க, கீழே 26 வசனத்தில் வாசிக்கிறோம், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். அதான் அவன் கேட்ட வார்த்தை. ஒரு கூட்டத்தின் பார்வை பிரச்சனைகள் மேல் இருந்தது, தாவீதினுடைய பார்வை பிரச்சனைகளை தீர்க்க ஆண்டவர் மேல் இருந்தது. ஒரே சூழ்நிலை, ஒரே யுத்த களம், ஆனால் பார்வை வித்தியாசமாய் காணப்பட்டது. தாவீதினுடைய அபிஷேகத்தை யாருமே என்ன செய்யவில்லை, அவர்கள் விளங்கி கொள்ளவில்லை. அவருடைய சகோதரர்கள் கூட அவனை என்ன செய்தார்கள் என்று சொன்னால், வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறான், உன்னுடைய துணிகரத்தை நான் அறிந்திருக்கிறேன், நீ வேடிக்கை பார்க்க அல்லவாய் வந்தாய் என்று சொல்லிதான் என்ன செய்தார்கள், அவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். Nobody could understand the anointing that God had placed upon David's life. இவனுக்குள்ளே இருக்கிற வைராக்கியங்களை யாருமே என்ன செய்யவில்லை, விளங்கி கொள்ளவில்லை. ஆனால் அவருக்குள்ளே ஒரு பார்வை வித்தியாசமாய் காணப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும். சேஞ்ச் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். நெவர் லுக் அட் யுவர் ப்ராப்ளம்ஸ். யுவர் ப்ராப்ளம்ஸ் ஆர் ரியல். உங்களுடைய பிரச்சனை உண்மை. உங்களுடைய பிரச்சனையின் தீவிரம் உண்மை. அதனுடைய எதிர்ப்பு சக்தி அதிகம். அது உங்களை பல விதங்களிலே பாதிக்கும். வியாதியின் கொடூரம் பல விதங்களை பார்க்க உயிரை கூட ஒருவேளை எடுக்கலாம். நீங்கள் கடந்து போகிற பாதை நெருக்கமான பாதைகளாக காணப்படலாம். ஆனால் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளின் தேவன் என்னோடு கூட என்ன செய்கிறார், அவர் இருக்கிறார். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் லுக்கிங் அட் அவர் ப்ராப்ளம்ஸ், வி ஆர் சப்போஸ் டு லுக் அட் த மாஸ்டர், லுக் அட் அவர் டிவைன் மாஸ்டர், ஹூ இஸ் ஏபிள் டு சால்வ் ஆல் அவர் ப்ராப்ளம்ஸ். பிரச்சனைகளை பார்க்கறதை விட்டுவிட்டு பிரச்சனைகளை தீர்க்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஒரு வார்த்தை தான் நான் இன்று காலவேளையிலே வலியுறுத்த விரும்புகிறேன். ஆண்டவரே, என்னுடைய பார்வையை கொஞ்சம் மாற்றுவோம். கேளுங்க, என்னுடைய வியாதிகளை குறித்தோ, கடன்களை குறித்தோ, பிரச்சனைகளை குறித்தோ, குடும்ப பிரச்சனைகளை குறித்தோ, குடிகார கணவனை குறித்தோ, மாறாத மனிதர்களை குறித்தோ, எதிர்த்து வருகிற சத்ருவின் திட்டங்களை குறித்தே நான் பேசிக்கொண்டு என் வாழ்க்கையை வீணாக்காதபடிக்கு என் பார்வை கொஞ்சம் மாறட்டும். ஆண்டவரே, அன்றைக்கு சவுலின் கூட்டத்தார் என்ன பேசி கொண்டதால் வந்து நிற்கிற அந்த மனிதனை பார்த்தார்கள். அவனை ஜெயிக்கிறவனுக்கு என்ன கொடுக்க போடும், இதை குறித்து தான் பேசி கொண்டிருந்தால் ஒழிய அதை ஜெயிக்கிறதுக்கு ஒருவனும் முன்னெடுத்து என்ன செய்யவில்லை, போகவில்லை. பார்வை மாறாதவரை நம்முடைய வாழ்க்கையில முன்னெடுத்து என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஆண்டவரே கேட்ப, ஆண்டவரே உண்மை குறித்த பார்வை, சத்தியத்தை குறித்த பார்வை, உம்முடைய வல்லமையை குறித்த பார்வை, நீர் எவ்வளவு மகத்துவமானவர் என்பதை குறித்து அறிந்து கொள்கிற பார்வை, இவைகளை குறித்த வெளிச்சங்களை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்ற கர்த்தரத்தில் கேட்போம். தாவீதின் வாழ்க்கையிலும் கற்றுக்கொள்கிற ஒரு பிரதானமான காரியம், ஹி ஹேட் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆன் காட். ஆண்டவரை குறித்த அல்லது சூழ்நிலைகளை குறித்த வித்தியாசமான பார்வை அவனுக்கு காணப்பட்டது. கண்ணு முடிச்சோம். ஆண்டவரே, இந்த காலவெளியில்
ஜனங்கள் பலவிதமான பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், ஆண்டவரே மருத்துவங்கள், மருத்துவமனைகள் கைவிட்ட சூழ்நிலைகள் இவைகள் வழியாக கடந்து போகலாம். கர்த்தர் கிருபையாக இறங்குவீராக. எங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளின் தேவன் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் உயரமும் உன்னதமான சிங்காசத்தில் அமர்ந்திருக்கிறீர். நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளை நிற்கும். ஆண்டவரே, ஆண்டவரே அப்படிப்பட்ட தைரியங்களை நீ கட்டளவீராக. எங்களுடைய பார்வைகள் வித்தியாசமாய் மாற கர்த்தர் உதவி செய்யும். நீர் ஒருவரை மகிமைப்படும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹாவ் எ பிளஸ்டே. God bless you.